வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் மேக்ஸ். நம்ம கேலண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டேட் பார்க்கறதுக்கு. என்ன மாதிரி பசங்கன்னா ஹாலிடே எப்போதுன்னு பார்ப்போம். ஆனால் கேலண்டர்லேயே ஒரு மேக்ஸ் படிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேலண்டரில் போய் என்ன அதிசயம்? டெய்லி அதில் டேட் பார்க்குறோம், டே பார்க்குறோம். அப்புறம் குழந்தைங்களாக இருந்தால், ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் ஹாலிடேஸ் பார்த்துருப்பாங்க, எப்போ லீவ் வரும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ 1 இயராக அதுக்கு கூட அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. கேலண்டர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர்த்துக்கு, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருந்தா. ஏன்னா ஃபுல்லாக ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீவ் தான், எல்லாம் கரோனானால வீட்டில் இருந்து தான் படிச்சுட்ருக்காங்க. பட் ஆனால் பெரியவங்க பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்ப்பாங்க, காலையிலேருந்து உடனே நல்ல நேரம் எப்போ, கெட்ட நேரம் எப்போ, அஷ்டமி, நவமி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள்லாம் பார்ப்பீங்க. பட் நீங்கள் பார்க்காத பல மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த கேலண்டரில் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இது பிப்ரவரி மாதத்தோட 2020 கேலண்டர் தான் இது. இந்த பிப்ரவரி மந்த்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் வந்து சனிக்கிழமை, சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு தெரியும் 1 வீக் அப்படின்னா வந்து 7 டேஸ் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டே வந்து 1ங்களா, அதுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது? 8. அதுவும் சனிக்கிழமை தான். இப்போது இந்த 8 வந்து நம்ம 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரிமைண்டர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், சேம் 1. அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் நம்பர் 15, இந்த 15 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 7s are 14. இதோட ரிமைண்டரும் பார்த்தீங்கன்னா இந்த 1 தான் இருக்கும். சேம் அதே மாதிரி 22 7 பண்ணோம் அப்படின்னா 3 7s are 21. ஸோ ரிமைண்டர் த சேம் 1 ஆஸ் யூஸ்வல். அதே சேம் அதே மாதிரி தான் இந்த 29 பார்த்தீங்கன்னா 7 நம்ம பண்ணோம் அப்படின்னா 4 7s are 28, த ரிமைண்டர் இஸ் 1. இந்த லைனுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளா? கிடையாது. நீங்கள் எல்லா லைனும், எல்லா கேலண்டரில் இருக்க எல்லா நம்பருக்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போது இந்த 5 12 எடுத்துக்கலாம். இந்த 12 வந்து நம்ம 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 7s are 7, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 5. அதே மாதிரி இப்போது இங்கே 18 எடுத்துக்கலாம். 18 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 7s are 14, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4. இங்கே கடைசி லாஸ்ட் வாங்க 27, இதை 7 டிவைட் பண்ணுங்கள். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. ஸோ வராது. ஸோ 3 7s are 21. ஸோ நம்மளுக்கு 21 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் 6. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இந்த பிப்ரவரி மந்த்துக்கு மட்டும்தான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிடையாது. எந்த மந்த் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், நீங்கள் நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இது ஏப்ரல், ஏப்ரல் மந்தோட கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 8 7 டிவைட் பண்ணோம்னா 1 தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே 20 7 டிவைட் பண்ணோம்னா 2 7s are 14, ரிமைண்டர் 6. இங்கே 24 7 டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 3. அதே மாதிரி இதில் நெக்ஸ்ட்டு நம்ம நோட் பண்ணாத இன்னும் நிறைய பல விஷயம் இருக்குது. அது காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு இப்போது அதே 2020 கேலண்டரில் இது மார்ச் மந்த். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப குழப்பிப்பாங்க. ஒரு ஆட் நம்பர்ஸ்னா என்ன, எப்படி இருக்கும், ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே இந்த ஒன்னை ஸ்லைடிங்காக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸாக தான் இருக்கும். 1 is odd number, 9 odd 17 25. அதே மாதிரி இந்த 3 11 19 27, இது எல்லாமே ஆட் நம்பராக தான் இருக்கும். ஒரே ஒரு நம்பர் கூட நம்மளுக்கு மாற்றி இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் வரவே வராது. அதே மாதிரி 15 23 31 5 13 21, இங்கே பாருங்கள். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் 2 10 18 26 4 12 20 6 14 22 30. இந்த மாதிரி கேலண்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர்ஸ்.
ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அதே கேலண்டர்ல நான் ஜூன் मंथ எடுத்துர்க்கேன். இப்போ பாருங்க நம்ம சின்ன வயசுலலாம் வந்து ஒரு பசில் மாதிரி விளையாடி இருப்போம் நம்ம 2 by 2 3 by 3 அந்த மாதிரி பசில்ஸ் விளையாடி இருப்போம். இப்போ ஜஸ்ட் இங்க வந்து ஏதாவது ஒரு 2 by 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா 3 plus 11 14 10 plus 4 14 அதே மாதிரி வேற ஒரு ஸ்கொயர் எடுத்து பாருங்க 15 plus 23 38 22 plus 16 38 இது 2 by 2 க்கு மட்டும் தானா கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 3 by 3 கூட எடுத்துக்கலாம் இது ஆட் பண்ணி பாருங்க 20 plus 12 32 plus 4 36 நீங்க அதே மாதிரி 18 12 30 36 அதே மாதிரி இது 2 by 2 3 by 3 ஸ்கொயருக்கு மட்டும் தான் இந்த வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகுமா அப்படினு பாத்தீங்கன்னா இல்ல நீங்க வேணா ஒரு ரெக்டாங்கிள் நம்ம இப்ப செக் பண்ணலாம் பாருங்க 1 plus 23 பாத்தீங்கன்னா 24 22 plus 2 பாத்தீங்கன்னா 24 15 plus 9 24 16 plus 8 24 அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாம இப்படி போட்டு பாருங்க ஸ்லீப்பிங் லைன் ட்ரையாங்கிள் இதுக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா 11 plus 21 32 18 plus 14 32 20 plus 12 32 19 plus 13 32 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர்ல ஸ்கொயர் போட்டாலும் சரி நம்ம ரெக்டாங்கிள் போட்டாலும் சரி நமக்கு வந்து ஒரே மாதிரி சேம் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ இதே கேலண்டர்ல 3 by 3 ஸ்கொயர் போட்டுருக்கேன் இப்போ இந்த ஸ்கொயர்ல இருக்கிற ஒவ்வொரு இன்டிவிஜுவல் பாக்ஸ்ல இருக்கிற நம்பரோட டோட்டல் உங்களால டக்குன்னு சொல்ல முடியுமா சீக்கிரமா பாருங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றோம் பாருங்க இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நம்பர்ஸோட டோட்டல் வந்து எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படினா இந்த மிடில் நம்பர் எடுத்துக்கோங்க 16 இந்த 16 டோட்டலா எவ்வளவு நம்பர் சொன்னோம் 9 நம்பர்ஸ் சோ 16 into 9 எவ்வளவு அப்படினு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸோட இன்டிவிஜுவல் நம்பர்ஸோட டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும் 16 into 9 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 144 உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க தனித்தனி ஒவ்வொரு நம்பரா வந்து அடிஷன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இது இந்த எல்லா நம்பரியும் நம்ம தனித்தனியா ஆட் பண்ணோம் அப்படினா இதோட ரிசல்ட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 144 அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஒன்னு வேணா செக் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு மறுபடியும் பாருங்க அடுத்து இதே இதல்ல இன்னொரு 3 by 3 போடுறேன் இப்போ இந்த ஸ்கொயர்ல இருக்கிற 9 நம்பர்ஸ்ோட டோட்டல் வேல்யூ நமக்கு வேணும்னா ஜஸ்ட் அதோட மிடில் நம்பர் என்ன 14 14 ஐ வந்து 9 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அதோட ரிசல்ட் ஈஸியா கிடைச்சிரும் 126 फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் எந்த புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பை பை Subscribe பண்ணதுக்கு சொல்ல மறந்துட்டீங்க Subscribe பண்ணிருங்க என் சேனலை